தாய்லாந்தில் அரிய வகை திமிங்கல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. ஈரானின் மூத்த அணு விஞ்ஞானி படுகொலை. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 93 லட்சமாக உயர்வு. பிரான்சில் இஸ்லாமிய மத போதகருக்கு 18 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. கொரோனாவை சமாளிக்க திணறும் வடகொரியா என்ன செய்வதென தெரியாமல் இதுவரை கொன்ற கிம். தாய்லாந்தில் அரிய வகை திமிங்கலத்தின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3000 முதல் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் திமிங்கல எலும்புக்கூடு கிட்டத்தட்ட முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமிங்கலத்தின் எலும்புகள் நவம்பர் மாதம் தொடக்கத்தில் பேங்காக்கின் மேற்கு கடற்கரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 12 மீட்டர் நீளமுள்ள எலும்புக்கூடு பிரைடின் திமிங்கலமாக இருக்கும் என கருதப்படுகின்றது. இந்த கண்டுபிடிப்பு குறிப்பாக கடல் மட்டங்கள் மற்றும் பல்லுயிர் பற்றிய ஆராய்ச்சிக்கு கடந்த காலத்தில் ஒரு சாளரத்தை வழங்கப்படக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். ஓரளவு புதைப்படிவ எலும்புகள் ஒரு அரிய கண்டுபிடிப்பு என்று சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தின் பாலூட்டி ஆராய்ச்சியாளர் மாஸ்க் சுவா தெரிவித்துள்ளார். எலும்புக்கூட்டின் தலை மட்டும் சுமார் 3 மீட்டர் நீளம் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய பிரைடின் திமிங்கலங்களுடன் ஒப்பிடும் போது ஏதேனும் வேறுபாடுகள் இருந்தனவா என்பதை கடந்த காலங்களில் குறிப்பிட்ட உயிரினங்களை பற்றி மேலும் அறிய ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எலும்புக்கூடு கடல் மட்ட மதிப்பீடு, வண்டல் வகைகள் மற்றும் அந்த நேரத்தில் சமகால உயிரியல் சமூகங்கள் உட்பட அந்த நேரத்தில் பேலியோ பயாலஜிக்கல் மற்றும் புவியியல் நிலைமைகள் பற்றிய தகவல்களையும் வழங்கும். எலும்புகள் அவற்றின் சரியான வயதை தீர்மானிக்க இன்னும் கார்பன் பரிசோதனையில் திகதியிடப்படவில்லை. டிசம்பர் மாதத்தில் முடிவுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. சமூக சகோனில் கடற்கரையிலிருந்து இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. உலகெங்கும் சூடான, மிதமான மற்றும் வெப்பமண்டல நீரில் வாழும் பிரைடின் திமிங்கலங்கள் இன்றும் தாய்லாந்தை சுற்றியுள்ள நீரில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மூத்த அணுகுண்டு விஞ்ஞானி மொஹ்சென் பக்ரிசாச்சே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அருகில் காரில் பயணித்த போது அவரது கார் வெடிகுண்டு மூலம் குறிவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த நிலையில் பக்சாதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்பு உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜவாத் ஷரீஃப் இந்த கொலையை கண்டித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது அரச பயங்கரவாத செயல் என்று கூறினார். ஈரான் அணுகுண்டின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட இவர் ஈரானின் ரகசிய அணு ஆயுத திட்டத்தின் பின்னணியில் சூத்திரதாரி என மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் கருதுகின்றன. ஈரானில் உற்பத்தி செய்யும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவு அதிகரிப்பது குறித்து புதிய கவலையின் மத்தியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சிவில் அணுமின் உற்பத்தி மற்றும் இராணுவ அணு ஆயுதங்கள் இரண்டிற்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். 2010 மற்றும் 2012 இடையில் 4 ஈரானிய அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் இக்கொலைகளுக்கு இஸ்ரேல் உடந்தையாக இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியது. மே 2018 ஈரானிய அணுசக்தி திட்டம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அளித்த விளக்கத்தில் பக்சா தேவி பெயர் முக்கிய விஞ்ஞானி பெயரிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 41,322 பேருக்கு கொரோனா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 93,51,110 உயர்வடைந்துள்ளது. இதேபோன்று கடந்த 24 மணி நேரத்தில் 485 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 136,200 அதிகரித்துள்ளது. இதேபோன்று சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 454,940 ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் 41,452 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதனால் சிகிச்சை பெற்று குணமடைந்து செல்பவர்களின் எண்ணிக்கை இந்தியா முழுவதும் இதுவரை 87,59,969 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இஸ்லாமிய மத போதகர் ஒருவருக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் விலசர் லீ பெல்
நகரைச் சேர்ந்த இஸ்லாமிய மத போதகருக்கே நேற்று இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்த இவர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக சில காணொலிகளை பதிவேற்றி வந்துள்ளார். அவை இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக தனது காணொலிகள் மூலம் சார்லி எப்தோ பத்திரிகை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானியரே புறப்பட்டு வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து நீண்ட நாட்கள் நடந்த விசாரணைக்கு பின்னர் அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 18 மாதங்கள் சிறை தண்டனை பெறும் அவர் பிரான்சின் குடியுரிமை நிராகரிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார். இவர் கடந்த 2015 விலியர் லீ பெல் நகரில் உள்ள பள்ளிவாசலில் மத போதகராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவை வாட்டி வதைக்கும் கொரோனாவை சமாளிக்க முடியாமல் தான் என்ன செய்கின்றேன் என தெரியாத அளவுக்கு திகில் அடைந்துள்ள அதிபர் கிம் ஜாங் உன் கோபத்தில் 2 பேரை கொன்றுள்ளதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இயற்கை சீற்றங்களால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனாவின் தாக்கம் மீண்டும் வடகொரிய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. கொரோனா காரணமாக சீனாவுடனான எல்லையை வடகொரியா மூடியதால் வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்படி நாடு கொரோனா சமாளிக்க தடுமாறிக்கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா டாலருக்கு எதிராக வடகொரியாவின் பணமான வொன்னின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைய காரணமாக இருந்ததாக கூறி பணப்பரிமாற்றம் செய்யும் பிரபல பிரமுகர் ஒருவருக்கு வடகொரியா மரண தண்டனை விதித்துள்ளது. அத்துடன் அரசு விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கியதற்காக முக்கிய அரசு அலுவலர் ஒருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எப்படியாவது கொரோனாவை சமாளிப்பது என்ற திட்டமே இல்லாமல் கடலை கொரோனா பாதித்து விட கூடாது என்பதற்காக மீன்பிடித்தலை தடை செய்தல் தென்கொரியாவின் தடுப்பூசி திட்டத்தை அவர்களுடைய கணனியில் ஹேக் செய்வது திருட முயல்வது என வடகொரியா எக்கு தப்பாக ஏதேதோ செய்து வருவதாக தென்கொரிய உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தனை நடந்தும் தங்கள் நாட்டில் ஒருவருக்கு கூட கொரோனா இல்லை என கிம் மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.